இறக்க சிந்தை தீர என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகத்திய திருடிகள் போற்றி, 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 ஓம் மாணிக்க வாசகர் 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 திருடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இவர்களெல்லாம் முதுபெரும் ஞானிகள். இவர்களை ஒரு நாமத்தை சொல்லி பூஜித்தால்தான் முன் செய்த பாவங்கள் தீரும். முன் செய்த பாவங்கள் தீர்ந்தால்தான் ஒரு மனிதனுக்கு இறக்க சிந்தை உண்டாகும். ஒருவனுக்கு இறக்க சிந்தி உள்ளதென்றால் ஞானிகள் திருவடியை பூஜித்திருக்க வேண்டும். வறுமை தீரவும் ஞானிகள் திருவடியை பூஜிக்க வேண்டும். நோயில்லா வாழ்வு பெறவும் ஞானிகள் திருவடியை பூஜிக்க வேண்டும். இடைப்பின்களை அறிவதற்கும் இடது பக்கம் வருகின்ற காற்றையும் வலது பக்கம் வருகின்ற காற்றை அறிவதற்கும் ஞானிகள் திருவடிய வேண்டும், பூஜிக்க வேண்டும். இடகளையும் பின்களையும் சேர்த்து சுழிமணிகள் செலுத்தி சுழிமணிகள் செலுத்தி ஆசி பெறுவதற்கும் ஞானிகள் ஆசி பெற வேண்டும். அப்படி அது மாதிரி பெறுகிறதற்கும் அது மாதிரி பெற்றவர்கள் தான் மரணமில்லா பெறுவாள் பெறுவார்கள். ஞானிகள் பெறுவதற்கு ஞானிகள் ஆசி பெறுவதற்கு ஜீவகாரண்ய ஒழுக்கம் வேண்டும். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது ஜீவத்தையுடன் வாழ்வேன் என்று உறுதியுடன் இருக்கும் கொள்கையாகும். எல்லா உயிர்களிடம் அன்பு காட்டுவேன் என்று உறுதியாக இருப்பதே ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். இன்று முதல் நான் இவ்வுயிருக்கும் இடையூறு செய்ய மாட்டேன், எல்லா உயிர்களுக்கும் நான் தொண்டு செய்வேன், எல்லா உயிர்களிடம் அன்பு காட்டுவேன், இது உறுதியாக இருப்பேன் என்று சொல்லுவதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஒரு முறை, வரைமுறை, அது உறுதி, அல்லது கட்டுப்பாடு, அது ஒரு கொள்கை என்று பொருள்படும். பிராமணிக சாபில் ஜீவகாரண்ய ஒழுக்கம் வகுத்ததே மக்கள் எல்லோரும் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். வேறு எந்த வகையிலும் முடியாது. ஜீவகாரண்யம் என்பது ஜீவன்னா ஆன்மா, காரணியம் என்பது கருணை. ஜீவத்தைவுதான் ஒரு மனிதனை நடை உயர்த்தும். அந்த ஜீவத்தைவு என்ன செய்யும்? முன் செய்த பாவங்களை நீக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.